Hi friends and cuties, welcome to Craft in Craft Presents. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு ஃப்ளவர் தான் பண்ண போறோம். அதுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு அதை அப்படியே வந்து ஹாஃபா வந்து ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப ஸ்லோவா தான் போயிருக்கு, ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. அப்புறம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஹாஃபாக கட் பண்ணேன், நெக்ஸ்ட்டு திருப்பி வந்துட்டு அந்த ஹாஃப் எடுத்து திருப்பி நான் ஹாஃபாக வந்து கட் பண்ணுறேன். நான் சொல்கிறது புரியலை அப்படின்னா வீடியோ பாருங்கள், வீடியோ நல்லா கிளியராக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக ரெண்டு ரோல் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த குட்டியாக ரோல் பண்ணியிருக்கிறது உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கணும், அந்த பெருசாக இருக்கிறது உங்கள் ரைட் ஹேண்டில் இருக்கணும். இப்போ நான் குட்டி குட்டியாக எப்படி வந்து இப்போ மடிக்கிறேனோ அந்த மாதிரி மடிச்சுட்டே வாங்க. நல்லா நான் க்ளோஸ் அப்பில் தான் வச்சு காட்டியிருக்கேன், ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும் போது நமக்கு ஒரு அழகான ரோஸ் மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து கிடைக்கும். இப்போ வந்து அதை வந்து அப்படியே வந்து விரித்து விட்டிங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ளவர் கிடச்சிரும். இதை வந்து ஒட்டுறதுக்கு வேறு எதுவும் வேண்டாம், செலோ டேப் இருக்குல்ல உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து சுற்றி நம்ம வந்து ஒட்டப்போகிறோம். க்ரீன் மட்டும் வேண்டாம், ஏன்னா வந்து அதுக்கு நம்ம ஸ்டெம்மும் வைக்கும் போது அதுவும் க்ரீனாக இருக்கும், அப்புறம் இதுவும் க்ரீனாக இருக்கும், பார்க்க அழகாக இருக்காது. ஸோ க்ரீனை தவிர என்ன கலர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, நல்லா வந்து ரோல் பண்ணிக்கோங்க. அது வந்து லாஸ்ட் வரைக்கும் பிரிஞ்சு வரக்கூடாது, நல்லா இப்போ வந்து ரோல் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. சிதற வச்சு கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அழகான பூ கிடச்சிருமா. திருப்பி வந்து விரித்து விட்ருங்க, ஏன்னா நம்ம சுற்றுனதில் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் உள்ளே வந்து போயிருக்கோம், அதனால் கொஞ்சம் இன்னும் நல்லா வந்து விரித்து விட்ருங்க. இப்போ நான் இன்னொன்று பண்ணி காட்டுறேன். இப்போ கொஞ்சம் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஏன்னா வந்து இப்போயும் ஸ்லோவாக நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும், ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிக்கிறேன். ஈஸி தான் இந்த பூ பண்ணுறதுக்கு, ஸோ ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து 20-25 பூ நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்து அந்த இதை வந்து பாதியாக கட் பண்ணி நம்ம ஒரு பென்னோ பென்சிலோ ஏதோ ஒன்று உள்ளே விட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மேலே வந்து கொஞ்சம் கேப் இருக்கும்ல, அதில் க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பூ எடுத்து நல்லா வந்து உள்ளே வச்சு ஒட்டி விட்டுருங்க, நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுறோம். இப்போ நம்ம வந்து அந்த தண்டு ஃபுல்லாக ஒட்ட போகிறோம், எப்படின்னா ஒரு 5 பூ, ஒரு தண்டுக்கு ஒரு 5 பூ நம்ம வந்து செய்ய போகிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி நான் வந்து ஒட்டிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம லீஃப் செய்யணும்ல, அதுக்கு இந்த மாதிரி குட்டியாக ஒரு பேப்பர் எடுத்து அதை நாலாக அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லீஃப் மாதிரி கட் பண்ணலாம், வரைஞ்சி கூட கட் பண்ணலாம், பட் நான் டைரெக்டாகவே கட் பண்ணிட்டேன், நீங்கள் கூட வரைஞ்சி கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணும் போது நமக்கு ரெண்டு லீஃப் வந்து ஒரே மாதிரி கிடச்சிருமா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் எம்போஸ் பண்ணுறதுக்கு சிசர் எடுத்து கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக அது மடிஞ்சு ரியல் லீஃப் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து எந்த இடத்தோட நிப்பாட்டினோமோ அதுக்கு பக்கத்தில் வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த லீஃபை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஒரு தண்டுக்கு நான் வந்து ஒரு லீஃப் தான் ஒட்டுறேன், நீங்கள் வந்து ரெண்டு லீஃப் அந்த மாதிரி கூட ஒட்டிக்கலாம். அது மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து 4 பூங்கொத்து பண்ணியிருக்கேன், இதை நம்ம ஒரு இதுலையாவது வந்து வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணது, இந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.